இடம்னா நம்ம கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு நினைக்கிறேன் இன்னைக்கு. அதோட இன்னைக்கு ரொம்ப பேர் வரல வேற பார்வையாளர் நினைக்கிறேன் அவங்க சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இன்னைக்கு. அடுத்த வாட்டி ரெண்டு மூணு நாள் குடிக்கிறாங்க அவங்க வந்து அடுத்து நம்ம சுன்மைந்தர் மன்றத்துல உறுப்பினராக ஆக போறாங்க. அதை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து அவங்க கிட்ட நம்ம பாரத்தை கொடுத்து பூர்த்தி செய்யறதுதான் அடுத்த வேலை. முறை வந்து என்ன பேசணும்னு தெரியல. என்ன சொன்னா நான் உண்மையிலே தயார் பண்ணல. ஏன்னா பல வேலை அலுவலனால தயார் பண்ணல. ஆனா அடுத்த இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தகவலை பரிமாறிக்கிறேன். ஏன்னா அடுத்து வந்து நம்ம 10ஆம் தேதி வந்து சிஓடி மீட்டிங் இருக்கு. இந்த சிஓடி மீட்டிங்ல வந்து நம்ம எஸ்கோ மெம்பர் எல்லாரும் போகணும். என்ன சொன்னா நம்ம எல்லாரும் போனாதான் அதுக்கான புள்ளிகள் நமக்கு கிடைக்கும். நீங்க இப்ப போறதுக்கு வந்து நானு கஸ்தூரி ராதா அவங்க பி ஸ்டீவா ரெடியாக இருக்கோம். அடுத்து முரளி சாரும் வராரு. இப்போ வந்து நான் மூர்த்தி வராங்களா அப்புறம் கிருப்பன் சார் தெரியலையே சத்தனி சொல்றேன் ஏழு பேரும் வாய்ப்பு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, போனாலே நமக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க, புதிய புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அது நமக்கு வந்து ஒரு நல்ல நல்ல இடம். அதெல்லாம் பழகிறதுக்கு பொறுப்புகள் எடுக்கும் போது அது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும். பார்வையாளர்களும் யாரும் வரதா கூட நீங்க பேர் கொடுத்தீங்கன்னா பிறகு நம்ம எப்படி போறதுன்னு சொல்லி பண்ணிக்கலாம். அப்படி எது என்ன சொன்னா இந்த கூட்டத்தை எங்களோட சார் இது உங்க நேரம் வந்து நீங்க வந்து இந்த நீச்சலை பத்தி பேசுறீங்களா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மரத்துக்கு ஒரு மரம் மட்டும்தான் ஒரு மரம் நட்டுக்கணும்னு சொன்னீங்க. அந்த கருத்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே சமயத்தில் ரொம்ப ஒரு கேள்வி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இலிகல் வாக்கிங் பத்தி என்ன சொல்லுங்க. இலிகல் வாக்கிங் இலிகல் அதனால தான் அந்த பிளாட்ஃபார்ம் அது வந்து என்ன நான் சொல்றதுக்கு இல்ல சார். நம்மளோட கடமையை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு மரத்தை வெட்டணும்னு சொன்னா நம்ம ஆனா மரத்தை வெட்டுற அளவுக்கு நம்ம யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டோம். ஏன்னு சொன்னா அவங்க அந்த மாதிரி வேலையும் கிடையாது. அதனால நம்ம முடிஞ்ச செடிகள் நட்டு இருப்போம். அதை பூக்குற பூவை பார்த்து சந்தோஷமா இருப்போம். ஏன்னா அதை சட்ட விரோதமா மரங்கள் வெட்டுறதுக்கு அதுக்குன்னு நடவடிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. கண்டிப்பாக என் சொன்னால் இவ்வளோ பேரிடர் ஏற்பட்ட பிறகு கண்டிப்பாக அதுக்கான தடுக்கிற மொழியை கண்டிப்பாக அவங்க எடுப்பாங்க.